நண்பர்களுக்கு வணக்கம். பல பேர் வந்து இன்னொரு கேள்வி வச்சுருந்தாங்க, குலதெய்வத்துக்கு பரிகாரம் சொல்லணும்னா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க. குலதெய்வத்துக்கு தோஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நிறைய கேள்விகள் வந்திருந்தது. அதுக்கு குலதெய்வத்துக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. உங்கள் குலதெய்வம் வந்து ஆண் குலதெய்வமாக பெண் குலதெய்வமானு முதல் பார்த்துக்கோங்க. ஆண் குலதெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கும், பெண் குலதெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கும். பெண் குலதெய்வம் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு, ஆண் குலதெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தலவாழை இலை போடுங்க, அது மேலே வந்து மூணு கைப்பிடி அரிசி, பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து ஒரு மூணு நாலு கைப்பிடி அதில் போட்டு, அதுக்கு மேலே ரெண்டு மாவிளக்கு போடணும். மாவிளக்கு போட்டு அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி திருவி போட்டு பற்ற வைங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எரிகிட்டும் குறைஞ்சபட்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை எரிய விடுங்க, தவறு இல்லை. அந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அதை அந்த அன்னைக்கு அதை செய்யுங்க. செஞ்சிங்கன்னா இப்படி தொடர்ச்சியாக செய்யணும். மாதம் மாதம் அந்த பௌர்ணமின்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து விடாமல் செஞ்சுட்டு வரணும். இல்லை அமாவாசைக்குன்னா அமாவாசைக்கு விடாமல் செய்யணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அந்த தெய்வம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இல்லை அடுத்த நாள் வந்து அந்த மாவை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த அரிசி எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. இலைய எடுத்து ஆற்றுல விட்டுருங்க, ஆற்று தண்ணியில் இலைய விட்டுருங்க. அரிசியும் எடுத்து பறவைகளுக்கு தீனியாக போட்டுருங்க. மாவு எடுத்து குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிட்லாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த மாதிரி மாதம் மாதம் விடாமல் செஞ்சுட்டு வாங்க. அதோடய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். குலதெய்வம் சாபம், குலதெய்வத்திலேருந்து வர முன்னோர்கள் விட்டு போன இதெல்லாம் வந்து அதற்கு அப்புறம் அது வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா கூட கவலை இல்லை. அமாவாசை மதியம் ரெண்டு நாளுமே வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னாலே இதை செய்யலாம். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 9 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிய வந்துடும். இது அனுபவபூர்வமாக பல பேர்த்துக்கு சொல்லி செயல்படுத்தி அதை சக்ஸஸ் ஆனதுனால நாங்கள் இது பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.